எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னாக்கா, இப்போ எல்லாருக்குமே வந்து மனசு வந்து ரொம்ப ப்ராப்ளம். எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பார்த்தா மன அழுத்தம், பிச்சைக்காரனாக இருக்கிறவனுக்கும் மன அழுத்தம் இருக்குது, பணக்காரனாக இருக்கிறவங்களுக்கும் மன அழுத்தம் இருக்குது, அறிவாளிகளுக்கும் மன அழுத்தம் இருக்குது, முட்டாளங்களுக்கும் மன அழுத்தம் இருக்குது. இப்போ இந்த மன அழுத்தத்தால் எல்லாருக்குமே வந்து பல பிரச்சனைகள், அவங்கள சுற்றி எல்லாம் இருக்கோ, ஆனால் இந்த மன அழுத்தத்தால் எல்லாருமே அவசரப்பட்டு இருக்காங்க. இந்த மன அழுத்தம் உருவாகும் போது அதோட சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசித்து பாருங்கள், உங்களுக்கு மன அழுத்தம் ஒரு மாதிரி பைத்தி மாதிரி ஆகிடுங்க. சில நேரத்தில் நம்மளை அறியாமலேயே நம்ம கத்துவோம், நம்மளை அறியாமலேயே கிரேட்டாக பண்ணுவோம், நம்மளை அறியாமலே எல்லாரையும் திட்டுவோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தலையில், அதாவது இந்த உச்சிலேருந்து கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை அழுத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும். இங்கே பாருங்க, இந்த பள்ளம் காட்டுறேன், இந்த பள்ளத்தை புரியுதா? இந்த பள்ளம் தான் வந்து நம்ம மன அழுத்தத்துக்கு சரி பண்ணுற இடம். உங்களுக்கு மன அழுத்தம் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த இந்த இடத்துல விரலை வச்சு லேசாக அழுத்தி பாருங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல லேசாக வலிக்குதுன்னா நீங்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம மனசு வந்து இடவடமாக இருக்கும், நம்ம எல்லாரையும் திட்டுவோம், கோவப்படுவோம், ரெடா பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த இடம் தான். அதனால் இதை நம்ம சரி பண்ணோன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லேசாக கையை வச்சு ஒரு 5 தடவை வலது பக்கமாக லேசாக சுற்றணும். அதேமாதிரி இடது பக்கம் லேசாக அந்த பள்ளத்தில் கையை வச்சு சுற்றணும். அப்புறம் இந்த உள்ளங்கையை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக மசாஜ் பண்ணணும். வலது பக்கம் ஒரு 10 வாட்டி மசாஜ் பண்ணோம், இடது பக்கம் ஒரு 10 வாட்டி மசாஜ் பண்ணோம். தொடர்ந்து அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகிறத நீங்கள் உணரலாம். நல்லா பார்த்துக்குங்க, இது வந்து நம்ம உச்சிலேருந்து பேக்கில் அப்படியே தலையை தடவி பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் இருக்கும். நம்ம உச்சந்தரையிலேருந்து அப்படியே பின்னாடி கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு குழி இருக்கும். அந்த இடத்துல விரலை வச்சு ஒரு 5 வாட்டி மெதுவாக வலது பக்கம் சுற்றணும், 5 வாட்டி இடது பக்கம் சுற்றணும். உள்ளங்கையை வச்சு அந்த இடத்துல அப்படியே மெதுவாக அப்படியே வந்து வலது பக்கம் 5 தடவை அழுத்தி லேசாக பண்ணணும், இடது பக்கம் 5 வாட்டி லேசாக லெஃப்ட் சைடில் அப்படியே பண்ணி விடணும். அப்படி கொஞ்ச நேரம் பண்ண பண்ண உங்கள் தலைக்குள்ளே ஒரு ஆனந்தமாக இருக்கும், தலைக்குள்ளே அப்படியே ஒரு ஜில்லுன்னு ஆகும். அந்த தலைக்குள்ளே அந்த ஜில்லுன்னு ஆகிற உணர்வு வந்து உங்கள் மனசை வந்து சரி பண்ணும். அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் பண்ண என்ன ஆகுனாக்கா, தலைக்குள்ளே ஒரு ஜிவ்னு ஒரு உணர்வு உண்டாகும், அந்த இடம் சில்லுன்னு இருக்கும். அந்த இடத்துல அந்த சில்லுன்னு உணர்வுகள் வரும்போது உங்களோட மனசில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி ஒரு ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க, நீங்கள் எப்போல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக மன அமைதி இழந்திருக்கீங்களோ இந்த இடத்துல தொட்டு பாருங்கள். அந்த இடத்துல தொட்டு பார்த்து விரலால் அழுத்தி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வலிக்கும். விரலால் அழுத்தி உங்களுக்கு அந்த இடம் வலிக்குதுன்னா உங்களுக்கு மனசு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அந்த இடத்த வந்து நல்லா மசாஜ் பண்ணி நல்லா அழுத்தி விடுங்க, உங்கள் அந்த மனசு வந்து ஆனந்தமாகும், அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு உண்டாகும். அந்த இடத்துல அந்த பள்ளத்து கீழே சில்லுன்னு ஒரு உணர்வு உண்டாகும். அப்போது நீங்கள் இந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபடலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.